மணியத்தை நச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அரைக்கால் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். 122 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ இப்போ, பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா அங்கேயுமே மிஸ்ட்டு தான் கவர் ஆகிட்டு இருக்குது. ஒய் சூரியன் எப்போ வருவீங்க? நம்மளுக்கு வெறிச்சிருச்சு, பட் இருந்துமே சன் வந்து என்னத்தை கண்ணா காணாமே ஃபால்ஸுங்க. ஸோ இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா லேக்ல இருந்தால் வருது. பியூட்டிஃபுல்லுங்க. நினச்சோம் பட் வந்து நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு தானாக அமைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா. ஹாய் மார்ஸ், இன்னைக்கு வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டுங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நம்மளோட சில கேஸ் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பிளேக் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிச்சுங்க. ஸோ மற்றெல்லாம் மோட்டோ விலாக் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். ஹாய் மார், ஸோ எல்லாருக்கும் ஸோ ஹாப்பி நியூ இயருங்க. ஸோ ஜனவரி 1, ஸோ காலையில் வெள்ளாமே கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டோம்னா சன்செட் இது சன்ரைஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டோங்க. மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 6:30 ஆச்சுங்க. ஸோ 6:15 ஆச்சு காலையில். பா சரியான குளிராக இருக்குது. இவ்வளோ இது போட்டுமே எனக்கு குளிர் தெரியுது அப்படின்னா சும்மாலாம் வந்திருந்தோம்னா எப்படி இருந்துருக்கும் சார்? இது எந்த ஏரியா போய் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா எம்எம்சி போய் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து தான் இவ்வளோ வெள்ளம் வந்து சன்செட்டே பார்த்ததில்ல தான், பட் இப்போ தான் கொஞ்சம் ஃபஸ்ட் ஈர்த்துக்குள்ளே வேறு புள்ளி புள்ளியாக தெரியும். அதை வேறு நான் சொல்ல மாதிரி பாருங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வேறு லெவலாக அமைய போகுது. ஸோ அதோட முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போங்க ஒரு நேரம் வர்றதுக்காக ஸோ நானுமே இந்த சேனலை வந்து 18 August 2022 ஸ்டார்ட் பண்ண சேனல். ஸோ 2023 தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆச்சுங்க நம்ம வீடியோ போட்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 122 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இப்போ January 1st. ஸோ இன்றைக்கி வரைக்கும் இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதேமாதிரி வந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி யூடியூபர் ஆகணும் இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம தொடங்கணும் அப்படின்றத வந்து நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அப்படிலாம் வெயிட்டே பண்ணாதீங்க. ஸோ வந்து எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னோம்னா, ஸோ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு நேரம் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆனே 2022 இது சேனல் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடி ஓப்பன் பண்ணி, ஸோ 2023 தான் வீடியோ போட்டு. ஸோ இப்போ வந்து 2024 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 6 மாதமே நம்ம அதாவது டைமிங்க்கு நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட நிறையா வேலை ஆக்சுவலாக வந்து விடிஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்னோட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது தெரியுதுங்க. பட் நீ சன் வந்துடுங்க, பார்த்தே ஆகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சன்ரைஸுங்க, அதாவது January 1st ஃபஸ்ட்டு சன்ரைஸு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக எதாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேங்க. அப்புறம் ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி சாயங்காலமே வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி சாயங்காலமே நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. ஸோ கரெக்டாக 6:30 வந்து இந்த வீடியோ வந்து வந்துடுங்க. ஸோ காலையில் வந்து 11 மணிக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்துடும். இந்த வியூ பாயிண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓ வா வா, வானத்தோட நிறத்தை பாருங்களேன். ஸோ அருமையாயிருச்சு. ஸோ சன் வந்து வரப்போகிற நேரம் போல் இருக்குது, பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் பண்ணும்போது வந்திருப்போங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு பழனிக்கு தெரியறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், பட் அங்கேருந்து பார்த்தா சன்செட் ஆகிறதும் அருமையாக தெரியும்னு தான் நினைக்கிறேன். பட் இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே தானே வழி இருந்துச்சு, அங்கே தானே ஆகும், அங்கே தானே உதைக்கும். இங்கேருந்து பார்த்தா தெரியுமா இல்லை? பாத்திமா குரு சைடு போயிடுவோமா? ஆக்சுவலாக அங்கே பார்த்துக்கிட்டோம்னா அந்த இது தெரியலைங்க. ஸோ பாத்திமா குரு சைடு போனால் போகலாம், பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க. பட் இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் மிஸ்ட் வந்து கவர் ஆகிட்டுருக்குது. ஸோ நல்லா பார்த்துட்டாலே தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே போவோங்க. ஸோ இந்த சைடில் மிஸ்ட் வந்து கவர் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து சன் வந்து இங்கே தானே உரிக்கும், நம்ம தான் இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து சன்செட்டே நான் இந்தமாதிரி வியூ பாயிண்ட்டுலாம் வந்து பார்த்தது இல்லைங்க. ஸோ வீட்டுக்கிட்டே நின்று பார்த்துட்டு போனதான், அதனால தான் நமக்கு வந்து தெரில. பாத்திமா குருசைலேருந்து பார்த்தாலுமே தெரியாதுங்க, ஏன்னா இந்த பக்கங்க. ஸோ அது வந்து அந்த பக்கம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை இல்லை, நீங்கள் நம்ம சன்செட் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா அங்கேயுமே மிஸ்ட்டு தான் கவர் ஆகிட்டுருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த சன்ஸ் வெளியே வரது வந்து தெரியும் நினைக்கிறேன், பட் எந்தளவுக்கு எக்ஸாக்டாக தெரியும் அப்படின்றதும் தெரிலங்க. ஸோ இங்கே ரெண்டு பார்ப்போம். மண்டேல வேறு தட்டுது அது. ஆக்சுவலாக சன் வந்து வரப்போகிறது தான்மா. ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டோம்னா மிஸ்ட்டு வந்து வெளியே வந்துட்டுருக்குதுங்க. ஸோ நான் இன்றைக்கி வெதரும் செக் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டோம்னா ஸோ கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சுங்க.
ஸோ நம்ம கொஞ்சம் இருட்டாக இருக்கும் போது தான் வந்தோமே. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சமே நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஓய் சூரியன், எப்போ வருவீங்க? இவ்வளோ தான் வெயிட்டிங். விடிஞ்சிட்டு தாங்க வருது, பட் சன் வெளியே வந்த படம் காணோம். ஸோ அங்கிட்டலாம் மேகம் வந்து நல்லாவே மறைச்சிட்ருக்குது. பரவாயில்லைங்க ஸோ இந்த வியூவுமே. ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா இங்கே மேலெலாம் காட்டேஜுங்க. ஸோ வந்து நம்ம தான் அங்கேயுமே அந்தமாரி இடத்துலலாம் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா, ஸோ நம்ம வந்து இந்த டயத்துக்கு எந்திரிச்சு வெளியே வர தேவையில்லைங்க. ஸோ அந்த மேலே ஜன்னல்லேருந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிற மாரியே இருக்கும். ஸோ பார்த்துக்கிற மாரியே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா வந்து மேகம் வந்து அப்படியே தள்ளிட்டே போயிட்டுருக்குது. பட் வந்து நம்ம இன்னைக்கு சன்னை பார்க்குற வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த பக்கம் வந்து மிஸ்ட் வந்து கவர் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த மரத்தெல்லாம் பாதி மறைச்சிருச்சு. பட் நம்ம வந்து அங்கே மிஸ்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ பாத்திமாகூர் ஸ்ட்ரீட் அந்த மேலே இந்த அங்கே போயிருந்தாலுமே அங்கே லைட் இல்லைங்க, கலர் கலராக அங்கே போயிருந்தாலுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னோம்னா இப்போ பாருங்களேன், மிஸ்ட் வந்து அப்படியே எப்படி வருதுன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக மிஸ்ட் தாங்க வந்துட்டு இருக்குது. பட் வந்து அதுக்குள்ளேயுமே சன் வெளியே வந்தால் நமக்கு பார்க்குற லக் இருக்கும். பட் இல்லைன்னா அந்த சன்னோட அந்த ரிஃப்ளெக்டாக அந்த லைட் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் லைட்னா இந்த இங்கே முன்னாடி இருக்க இந்த லைட்னா சொல்லு, பட் பின்னாடி அந்த சன் வந்ததுக்காக லைட் பார்த்தீங்களா. பட் நான் அதுதாங்க சொல்கிறேன், டக்குன்னு மறைஞ்சி சன்னு மட்டும் வெளியே வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும்ல. ஓகே, கிட்டத்தட்ட 8 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதை கட் பண்ணிக்குவோம். சன் வருமா வராதா? ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு சன் வந்து வராதுன்னு தாங்க நினைக்கிறேன். பட் பார்த்துக்கிட்டோம்னா வெறிச்சிருச்சு. பட் இருந்துமே சன் வந்து என்னத்த கண்ணுன்னா காணாமே. ஸோ ஓகேங்க. ஸோ அப்படியே நம்ம போகிற வழியில் ஒரு ஆறு இருக்குது. பட் அந்த ஆறை பார்த்துட்டு பட் அங்கே ரெண்டு பார்ப்போம். பட் வந்துச்சு அப்படின்னா பார்ப்போம், வரல அப்படின்னா சோகம்தாங்க. என்னப்பா ஜனவரி 1, ஸோ புது வருஷம் பிறந்திருக்குது, சன்னை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா முடியலையேப்பா. ஸோ வீட்டுக்கு போய் வெதர் செக் பண்ணால் ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சிருங்க, தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம வந்து செக் பண்ணலையே, மை ஃபால்ட் தான். பட் அதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அனலைஸ்மெண்ட் பண்ணலாமுங்க. ஸோ வந்து அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டு ஸோ அந்தமாரி நடக்கலை அப்படின்னோம்னா கொஞ்சம் ரொம்ப சேடாகி போயிடும். பட் நான் அதனால தான் வந்து பார்க்கவே இல்லை. பட் வந்து இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ நோ ப்ராப்ளங்க. ஸோ இன்னைக்கு இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஆனால் வருஷத்தில் ஃபஸ்ட்டு சன்ரைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பட் சன்ரைஸ் பார்க்க முடியல, பட் அந்த நிழலை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸுங்க, ஸோ இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா லேக்கிலேருந்து தான் வருது. பட் இது வந்து போய் சேர போகிற இடம் வந்து இதுங்க சில்வர் ஃபால்ஸ் போயிடும். ஸோ சில்வர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே நேராக வந்து சம்திங் பழனியோ பட் ஏதோ ஒரு ஊருக்கு போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து அது மட்டும் சரியாக தெரில. பட் வந்து டிவி டவர் வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன், ஆஃப் மிஸ்ட்டு. ஸோ வந்து இது அருமையாக தெரியுது. பட் வந்து நம்ம இருந்த ஏரியாங்க. ஸோ அந்த மேலே ஒரு டவர் ஒன்று தெரியும். பட் அந்த டவர்லேருந்து நம்ம வந்து அந்த பக்கம் இருந்தால் அப்போ வந்தோமே. ஓகே, ஸோ அப்படியே போவோம். பட் நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு தெரில. எங்கே போகிறோம் அப்படின்னா சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸை போட்டு வருவாங்க. ஆக்சுவலாக நம்ம நினச்சிருந்தாங்க. ஸோ வந்து மிஸ்ட் வந்து ஃபுல்லுமே கவர் ஆயிடுச்சு. நான் நினச்சது இல்லை, பட் நான் சொன்னது தான். பட் நான் நினைக்கலாம் இல்லை, சன்னு வரக்கூடாதுலாம் நினைக்கலாம் இல்லை. ஸோ சன்னு வரணும் தான் நினச்சேன். பட் இங்கே சன்ரைஸ் அப்படின்னு ஒரு சொல்லுங்க. ஸோ அப்படியே மேலே நம்ம ஏறிடுவோம். ஸோ இங்கே வந்து சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. பிளேஸ் இல்லை, பட் அது ஒரு ஹோட்டல். பட் அங்கேருந்து பார்த்தாலுமே சன்ரைஸ் தெரியும் தான். பட் ஆனால் சன்னே தான் வரல இல்லை. ஆக்சுவலாக ஹோட்டல் சன்ரைஸுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தாலுமே சன்ரைஸ் தெரியும் தான் வந்தோம். வா, தெரியுதே. ஆக்சுவலாக சன்ரைஸில் வந்து தான் சன்ரைஸ் தெரியணும் அப்படின்றது இருக்கு. உள்ளே போய் பார்ப்போம், பட் எதுவும் சொல்லிட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். வா 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 வா, பியூட்டிஃபுல்லுங்க, வேறு லெவலில் இருக்குது. பட் வந்து சன்னு வந்து இப்போ தாங்க கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ ரொம்ப நேரம் இனியே வெயிட் பண்ணோம்னா அது கிளியர் ஆகிருந்தான். பட் ரொம்ப நேரம் வந்து ஹோட்டலுக்காரங்க எதுவும் சொல்லிட்டாங்கண்ணா. பட் அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம கிளம்புவோம். ஸோ வீட்டுக்கு போவோம்ண்ணா.
ஓ, மூங்கில் வளர்ந்துருக்குதுங்க. கேமரா ஆனில் இருக்கா? நான் சரி கதறிட்டு இருக்கப்பறே. அடிக்கடி நான் இப்படி தாங்க பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டோம்னா சன் வந்து பார்த்தாச்சு, பட் வந்து அந்த மேகம் தாங்க கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி ஏறி வந்துட்டுருக்குது. பட் நீங்கள் வந்து சன்னை பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் வந்து பார்த்துட்டோம். இல்லேசாக வெயில் தென் பண்ணும்போதே நம்ம வந்துட்டோம். சுற்றி போகலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்தோம், பட் வந்து சன்னை வந்து நம்ம பார்த்துட்டோங்க. பட் அந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் வந்து ஆக்சுவலாக வந்து மேகமே மறைச்சி தான் இருந்துச்சு, பட் இருந்தமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஓகே, நம்ம நீ சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், பட் வந்து நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு தானாக அமைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. பட் நம்ம சும்மா அந்த பக்கம் வந்தோம். பட் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அது பேர் சன்ரைஸ் தான். பட் இன்றைக்கி சன்னே அங்கே பார்க்க முடியும்னு தான் நினச்சேன், பட் அங்கே வந்து பார்க்கும்போது ஸோ சன் வந்து தெரிஞ்சிருச்சு. பட் இங்கேருந்து பார்த்தா சன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ கீழே இருக்க சிட்டியும் தெரியும், நம்மளோட சிட்டியும். அப்படியே பார்த்துட்டு போவோம். ஓகேங்க. ஸோ சன்னு வந்து கொஞ்சம் அந்த மேகம் வந்து இருக்கதான் செய்யுது, பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்குதுங்க. ஸோ அந்த மேகத்தொட்டு, ஸோ மேகத்தொட்டுவே கொஞ்சம் மேலே வந்திருக்குது. பட் கீழே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அங்கே பில்டிங்காக தெரியுது இல்லைங்க. நம்ம வந்து இப்போ அங்கே இருக்க அந்த மலையில் இருந்தோம், பட் அப்படியே வந்து ரோடில் வழியாக சுற்றி வந்து இந்த மலைக்கு வந்துட்டோங்க. சன்னை வந்து மறைச்சிச்சு. சன்னை மறைச்சேன்னு அது சன்னு மாதிரி தெரில, ஸோ மூன் மாதிரி தெரியுது. ஏன்னா அதை சுற்றி இருக்க அந்த இதெல்லாம் போயிடுச்சு. பட்டு பாருங்களேன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. பட் அதை பாருங்களேன், சன்னு மாரி தெரில, ஸோ மூன் மாரி தெரியுது. ஸோ அந்த கேப்பில் ஸோ வந்து மேகம் வந்து மறைச்சிச்சுங்க. பட் நீ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் இப்படி தான் மேகம் மூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் வந்து இங்கேருந்து பார்க்குறது சன் மாரி தெரில. ஸோ இப்போ வந்து பார்க்குறது வந்து கண்ணை வந்து கூசலை. ஸோ வந்து கருமேகம் வந்து எப்படி மறைச்சிருச்சுன்னு பாருங்களே, சன்னே தெரியாத அளவுக்கு மறைச்சிச்சுங்க. ஐயோ ஐயோ, எங்க சன்னே காணாங்க. ஸோ ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு பாருங்களே. தம்பே, அண்ணன் தான் ஏ பத்தியா, நானும் கொம்பு வச்சிருக்கேன். ஸோ இமார், ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நினைப்போம். ஸோ ஜனவரி ஃபஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு சன்டேஸ் வந்து நம்ம போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஹோட்டலோட லிங்க் வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க. ஸோ ப்ரொமோட்லாம் இல்லை, ஸோ சும்மா. ஸோ அங்கே ரெண்டு பார்த்தா வந்து வியூ வந்து நல்லா தெரியும். ஸோ சன்ரைஸ் ஆகுது. ஸோ யாராச்சும் வரதாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ டாட்டா பை பை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ டாட்டா பை பை.